Hi guys, this is your Imagine Tour. இன்னைக்கு நாம டூர் போக போற இடம் நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான நம்மளோட வீடு. சோ இன்னைக்கு நம்மளோட பயணத்தை நம்ம வீட்ல இருந்து தொடங்குவோம். ஆக்சுவலா எல்லா வீட்லயுமே ஒரு பூச்சியினம் இருக்கும். அது என்ன பூச்சின்னு பாத்தீங்கன்னா the one and only unique கரப்பாம்பூச்சி. என்னடா இந்த கரப்பாம்பூச்சியை பத்தி பேசுறமே அப்படின்னு அருவருப்பா நினைக்காதீங்க. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா ஏய் கரப்பாம்பூச்சி உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு கரப்பாம்பூச்சி நீங்கள் பிடிச்சா கூட அதுக்கிட்ட கேட்குற அளவு நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயங்களை இமேஜின் பண்ணி பாருங்க, கரப்பாம்பூச்சி எவ்வளோ டேலண்ட் ஆனதுன்றது உங்களுக்கே தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பூச்சியோடுக்கும் சேர்த்து ஒரு ரன்னிங் வச்சோன்னா அதில் ஃபர்ஸ்ட் வருது கரப்பாம்பூச்சியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள பூச்சிகள்லயே மிக வேகமா ஓடக்கூடிய பூச்சின்னு பாத்தீங்கன்னா அது கரப்பாம்பூச்சி தான். மணிக்கு கிட்டத்தட்ட 4.28 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா. அது மட்டும் இல்லாம அணுகுண்டு வீசினா புல் பூண்டு எதுவுமே முளைக்காது. ஏன் அப்படின்னா அணுகுண்டோட வீரியம் அந்த அளவு இருக்கும். ஆனால் அணுகுண்டே வீசினா கூட அசராம ஒரு உயிரின இருக்கு அப்படின்னா அது நம்ம கரப்பாம்பூச்சி தான். ஏன்னா சிட்டன்ஸ் கட்டிகில் அப்படிங்கிற கவசம் கரப்பாம்பூச்சியோட உடல்ல சுத்தி இருக்கிறதுனால அணுக்கதிர் அதை ஒண்ணுமே செய்யாதான். பாத்தீங்களா, அணுகுண்டுக்கே அசையாத கரப்பாம்பூச்சி, அது கெத்தா சொல்லிக்கோம்ல. கரப்பாம்பூச்சியோட இதயம் 13 அறைகளை கொண்டதான். அந்த 13 அறையில எத்தனை கிச்சன் எத்தனை ஹால் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது கரப்பாம்பூச்சிக்கும் தெரியுமான்றதும் நமக்கு தெரியாது. இன்கேஸ் வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி ஓடிட்டு இருக்குன்னா டப்பு நீங்க அதை அடிச்சிட்டீங்க, அது தலை துண்டா போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், கரப்பாம்பூச்சி செத்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது சோ டேலண்டட். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி தன்னோட தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட வார கணக்குல உயிர் வாழுமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உயிர் வாழ்ந்து உங்களை பழிகளே வாங்க போகுது. சோ அதை ஃபுல்லா காலி பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலா நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாம இன்னும் சில யூனிக்கான பூச்சினங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு வள்ளி. நம்ம வீட்டில் உள்ள பல்லிலாம் தண்ணி குடிக்கிறது இல்லையா. பல்லி ஆக்சுவலாக பூச்சியை தான் உணவாக எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிற பூச்சிகள்லேருந்து நீர் சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்குது. அதனால தான் பல்லிகள் வெளியேற்றும் எச்சங்களில் நீர்த்தன்மை குறைவாகவும் அமிலத்தன்மை அதிகமாகவும் இருக்குது. ஸோ பல்லியோட எச்சம் நம்ம உடம்புல படும்போது தான் அந்த இடம் புண்ணாயிடுது. அடுத்து நம்ம வீட்டை ஆக்கிரமிச்சிருக்க பூச்சிகளில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு பூச்சி, அதான் கொசு. ஆக்சுவலா கொசு நைட்டு மட்டும்தான் கடிக்கும். ஆனா இப்போ காலைல மதியம் சாயங்காலம் நைட் அப்படின்னு 4 வேளையுமே கடிக்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை கொசுக்கு டைமிங் மறந்து போயிடுச்சா இல்ல அதோட வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா நான் கூட தப்பாதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொசு நம்மளை கடிக்கிறது இல்லையா, டியூப் மாதிரி நீளமான தனது ப்ரோபோசிஸை வச்சு குத்தி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குமா. சோ இனிமே கொசு கடிக்குதுன்னு சொல்லாதீங்க, கொசு குத்துதுன்னு சொல்லுங்க. அட கரெக்டா சொன்னா மட்டும் கொசு என்ன குத்தாமல இருக்க போகுது. ஆக்சுவலா கொசு சாவறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் கொசு ஊதுபத்தி யூஸ் பண்றோம். கொசு ஊதுபத்தி கொளுத்தின உடனே கொசு எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு கீழே விழுது. நம்ம கூட ஐ கொசு செத்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா அந்த ஊதுபத்தி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொசு பார்த்தா ஒன்னொன்னு இருந்து பறக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ஊதுபத்தி கொளுத்தின உடனே கொசு மயங்குது பாத்தீங்களா, அந்நேரத்துல கொசு அமைக்கி கொன்றுங்க. அப்பதான் நம்ம கொசு தொழிலிருந்து தப்பிக்க முடியும்.